அந்த ஒரு உலகளாவிய நோய் தொற்றை எதிர்த்து எல்லோருமாக முழுமையாக நாம் இணைந்து, அதாவது ஜாயின் டுகெதராக எல்லோருமாக கரம் கோர்த்து இந்த நோய் எதிர்ப்பு நிலையை வந்து மக்களுடைய ஒத்துழைப்பு, அதாவது வித்தவுட் பீப்புள் பார்ட்டிசிபேஷன் வித்தவுட் பப்ளிக் கோஆப்ரேஷன் வி கனாட் டூ எனி திங் அப்படின்ற மாதிரி ஒரு முழுமையான மக்களுடைய பங்களிப்போடு தான் இந்த வந்து நோய் தொற்றை நம்ம வந்து எதிர்கொள்ள முடியும் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகிறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக கழகத்துடைய எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் எடப்பாடி அவர்கள், அதே போல் கழகத்துடைய ஒருங்கிணைப்பாக இருக்கக்கூடிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த கருத்துக்களை, ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை, அரசியல் கட்சி அப்படின்ற நிலை, அதாவது ஒரு கட்சி மாற்றியங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு நல் ஆலோசனைகளை, ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் சப்போர்ட் டு த கவர்மெண்ட், ஒரு புதிய அரசுக்கு தேவையான நல் ஆலோசனைகளை ஒத்துழைப்பை முழுமையாக நாங்கள் வந்து அளிப்போம் வழங்குவோம் அப்படின்ற அந்த கருத்தை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து தடுப்பூசி அப்படின்றது இன்றைக்கி நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம். முதல் நிலையை கூட நம்ம தடுப்பூசியே இல்லாமல் நம்ம எதிர்கொண்டோம். அதனால் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தரக்கூடிய விஷயம். ஸோ மாஸ்க் மட்டுமே ஒரு ஆயுதமாக இருந்தக்கூடிய நிலையில் இப்போவும் மாஸ்க் ஒரு ஆயுதம்னா தடுப்பூசி ஒரு பேராயுதம். அதனால் தடுப்பூசியை இனிமேலும் தாமதம் இல்லாமல், தயக்கம் இல்லாமல், யோசிக்காமல், வேறு சிந்தனைகளுக்கு இடம் அளிக்காமல், வதந்திகளுக்கு இடம் கழிக்காமல் தடுப்பூசியை மக்கள் வந்து முழுமையாக போட்டுக்கணும். இப்போ நீங்கள் நானே வந்து ரெண்டு கோவேக்சின் எடுத்துக்கிட்டேன், ரெண்டு ஷாட் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இப்போ நான் பாசிட்டிவ் ஆனாலும் கூட, அப்போ நம்ம வேக்சின் எடுத்துக்கிட்டால் நோய் வராதா? வரும். ஆனால் வந்தாலும் கூட நம்ம நுரையீரல் பாதிப்பு இல்லாமல் வெளியே வர முடியுது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஆபத்தான நிலைக்கு போகாமல், ஆக்சிஜன் டிபெண்ட் இல்லாமல் நம்ம வந்து அந்த நோய் தொற்றிலிருந்து எளிதில் விடுபடுவதற்கு இந்த வேக்சின் நமக்கு உதவுது. ஆகையினால் வேக்சினை வந்து நம்ம ரொம்ப அவசியமாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். வேக்சின் போடுறத நோய் எதிர்ப்பு நிலையை ஒரு மக்கள் இயக்கமாக நம்ம மாற்றணும், சுகாதாரத்துறையுடைய வழிமுறைகளை பின்பற்றணும், அரசுடைய வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்றதையும் நான் அந்த நேரத்தில் சொல்ல விரும்புகின்றேன். குறிப்பாக நீங்கள் கேட்டது வந்து இப்போ வந்து முதல் நிலையை வந்து நம்ம வந்து அம்மாவுடைய அரசு மிக சிறப்பாக எதிர்கொண்டு வேக்சினேஷன் மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கடுமையாக ஒரு வலுவான சுகாதார கட்டமைப்பை, ஆக்சினேஷன் பெட்ஸை, அதிகமான கேர் சென்டரை, அதிகமான கோவிட் சென்டரை, அதிகமான கோவிட் ஹெல்த் சென்டரை, சித்த மையங்களை, ஸ்க்ரீனிங் மையங்களை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அதனால் ஆக்சிஜன் டிபெண்டோடு வந்து மருத்துவமனைக்கு வருகின்ற அந்த நிலை வந்து தவிர்க்கப்பட வேண்டும். அது தவிர்க்கணும் அப்படின்னா ஏர்லி டயக்னோசிஸ் அண்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு நோயை ஆரம்ப நிலையிலேயே நம்ம கேட்ச் பண்ணுறது, ஆரம்ப நிலையிலேயே சிகிச்சை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஆபத்தான நிலைக்கு வந்து நம்ம போகக்கூடிய நிலையை நம்ம தவிர்க்கலாம். அதனால் எல்லோரும் ஆபத்தான நிலைக்கு போகிறப்ப நம்ம வந்து அந்த நீங்கள் இப்போ சொல்வது போட்ட ஒரு நெருக்கடியான நிலை ஏற்படுவதை அதை தடுப்பதற்கு நம்ம பொதுமக்கள் வந்து குறிப்பாக ஒத்துழைப்பை வழங்கணும் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் வலுவாக நான் அதை என்னுடைய நம்பிக்கையை தெரிவிச்சுக்கின்றேன். ஸோ புதிய அரசுக்கு நல்ல ஆலோசனைகளை, ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் சப்போர்ட்டை, நல் யோசனைகளை, ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை, அரசியல் கருத்து மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு நல் யோசனைகளை அதிமுக அரசு வழங்கும். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டது போல் இன்றைக்கு மாண்புமிகு நம்முடைய எதிர்க்கட்சித் தலைவர்களும் நம்ம மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் இணைந்து 1 கோடி ரூபாய் அதிமுக சார்பில் வந்து முதலமைச்சருடைய பொது நிவாரண நிதிக்கு தாராளமாக எல்லோரும் வழங்கணுன்ற முதலமைச்சருடைய வேண்டுகோளுக்கு இணங்க வழங்கியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு ஆரோக்கியமான சூழலை காட்டுறது. ஆக நோய் எதிர்ப்பு, இந்த உலகளாவிய நோய் தொற்றை எதிர்த்து இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாரும் ஒரு ஒருங்கிணைந்து ஆரோக்கியமான ஒரு சூழலில் நம்ம வந்து எதிர்கொள்கின்ற போது தான் இதிலிருந்து பொதுமக்கள் நலன் அப்படின்றதான் முக்கியம். குறிப்பாக வந்து இறப்பு தவிர்க்கப்பட வேண்டும். இறப்பு என்பது இந்த நம்ம எண்ணிக்கையை அதை பார்க்கக்கூடாது. ஒரு எமோஷனாக நீங்கள் அணுகணும். நம்முடைய ஒரு எண்ணிக்கை என்பது நம்முடைய குடும்பத்தில் ஒருத்தர் இழப்பு அப்படின்ற நிலையில் நம்ம பார்த்தா தான் இதுக்கு நம்முடைய பங்களிப்பை தடுப்பூசி மூலமாக, வேக்சின் மூலமாக மட்டுமல்ல, மாஸ்க் அணிதல், சோசியல் டிஸ்டன்சிங் போன்ற சுகாதார வழிமுறைகளையும் நம்ம பின்பற்றணும் அப்படின்ற அந்த ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்த முடியும் அப்படின்றத. ஹியூமனிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட், அதாவது மனித நேயம் அப்படின்றது இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மனித நேயத்தோடு இதை அணுகணும் அப்படின்றத நான் கடந்த காலங்களில் அனைத்து கல்லூரிகள் பள்ளிகள்
இப்போ ஏர்லி டயக்னோஸ் அப்படின்றது நோய் நமக்கு வந்து ஒரு கொரோனா தொற்று ஏற்படுதுன்னா ஏதாவது ஒரு சிம்டம் வந்துடும். ஒன்று உடல் வலி வந்துடும், உடல் சோர்வு வந்துடும், வாசனை தெரியாமல் இருக்கும், காய்ச்சல் வரும், இருமல் வரும், சளி வரும், பேக் பெயின் இருக்கும், இப்போ டைரியா வருது, வாமிட்டிங் வருது, இப்படி ஏதாவது ஒரு சிம்டம் வர்றப்பே அந்த நோய் தொற்று ஐடென்டிஃபை பண்ணி அப்போவே மருத்துவருடைய அந்த ஆலோசனை படி நம்ம சிகிச்சை மேற்கொள்கிறப்ப நீங்கள் அது அதை செல்கிறதுக்கு நம்ம வந்து கடந்த காலத்தை கூட ஹையஸ்ட்டாக வந்து நம்ம மோர் கேர் சென்டர், மோர் ஹெல்த் சென்டர், மோர் குவாரண்டைன் சென்டர் போன்றவர்கள் நம்ம நிறைய உருவாக்கணும். அப்போ அதை ஸ்க்ரீனிங் சென்டர்லாம் நம்ம உருவாக்கிட்டு அதில் மருத்துவர் ஆலோசனை இப்படி தான் ஹோம் குவாரண்டைனும் நம்ம போகணும். அப்படி போனதுக்கப்புறம் போனால் தான் இந்த ஆபத்தான நிலையை நம்ம தவிர்க்க முடியும். அப்படி அந்த ஏர்லி டயக்னோசிஸ் ஏர்லி இன்டர்வென்ஷன் இல்லை அப்படின்னா நம்ம கடைசி நேரத்தில் ஆபத்தான நிலையில் எல்லோருமே மூச்சு திணறக்கூடிய நிலை தவிர்க்கப்படணும். அது அப்படின்றத நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி